புதிதாய் புத்தெந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா அம்மம் மணி சௌபாக்யாத லக்ஷ்மி பாரம்மா. அஷ்டலக்ஷ்மிகளின் பேரருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடும் வாழ்த்துக்களோடும் இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு உளவியல் வாஸ்து நிபுணர் ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-5. வணக்கம். சார், இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல். சிம்மத்தே விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கே இறைவா போற்றி. நான் இந்த வாஸ்து என்கின்ற ஒரு விஷயத்தை ஒரு கடந்த 10 வருடங்களாக தொலைக்காட்சி மூலமாக பேசி வருகின்றேன். இந்த தொலைக்காட்சியில் மட்டும் புதியத்தில் மட்டும் ஒரு 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்னுடைய ப்ரோக்ராமை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்தாலே போதும், என்னுடைய யூடியூப் பார்த்துருந்தாலே போதும். நீங்களே ஒரு யூடியூப் ஆரம்பித்து, ஒரு யூ சேனல் ஆரம்பித்து, ஒரு டிவியில் ஸ்லாட் எடுத்து கூட வாஸ்து பற்றி பேசலாம். ஏன்னா அந்த வாஸ்து என்பது ரொம்ப சிம்பிளிஃபைடான விஷயம். சதுரம் சிவகமாக இருக்கணும், மனை கட்டக்கூடிய வீடு, தென்மேற்கு உயரம், வடகிழக்கு பள்ளம், கிழக்கு வடக்கு நிறைய காலி இடம், படிக்கட்டு வந்து தெற்கு நடுப்பகுதி அல்லது மேற்கு நடுப்பகுதி, அதே போல் தெருக்கூத்து போன்ற விஷயங்கள், உச்ச வாசல் போன்ற விஷயம், இந்த 6 விஷயம், ஐசிலிங் கூடாது, வடமேற்கில் டாய்லெட்டு, தென்கிழக்கில் அது வடமேற்கில் தான் கிச்சனு, தென்மேற்கில் பெட்ரூமு, வடகிழக்கில் பூஜை ரூம் வரக்கூடாது போன்ற விஷயங்கள் வந்து நீங்கள் கூர்ந்து கவனித்து ஒரு 10 வீடு ஆராய்ச்சி பண்ணி, 100 வீடு ஆராய்ச்சி பண்ணாலே நீங்கள் பேச முடியும். பட்டு நான் இங்கே சொல்ல ஒரு விஷயம் என்பது, வாஸ்து என்பது இந்த ரூல் கிடையாது. கேண்டிலிவர் படிக்கட்டு, படிக்கட்டு இங்கே போடணும் இதெல்லாம் கிடையாது. நானே சோகால் ஆண்டாள் வாஸ்து தான் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயத்த நான் சொன்னால் கூட, நான் கட்டின வீடுகளில் வந்து பணம் கொட்டும் அப்படின்னா, என்னோடய நண்பர் இருக்கார் மணச்சல் திருகோவிந்தன் சொல்லிட்டு, வாஸ்துபடி வீடு கட்டினதுக்கப்புறம் அவருடைய பழைய பிராலத்துக்காக அந்த வீடே விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ பணம் கொட்டலை. நம்பர் 2, ஒரு வாஸ்துபடி வீடு கட்டிட்டோம் அப்படின்னா, ஆண்டாள் வாஸ்துபடி கட்டினா குழந்தை பிறந்துருமானா? இன்றைக்கி 2 கேசஸ் உண்டு. ஒன்று வந்து சத்தியமங்கலத்தில், இன்னொன்று திண்டுக்கல்ல தெய்வீகராஜ் அண்டு சரவணன், டாக்டர் சரவணன். இன்னும் குழந்தை பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 3வது வந்து திருமணம் உடனே ஆகிடுமா அப்படின்னு கேட்டால், திருக்கழுக்குன்றத்தில் என் நண்பர் இருக்கார், ஒரு நண்பர் கிரின்னு சொல்லிட்டு, இன்னும் திருமணம் வந்து தள்ளி போயிட்டுருக்கு. அப்போது இந்த இடத்துல வாஸ்து ஏன், வாஸ்து பொய்யா, வாஸ்து ஏன் வேலை பார்க்கல அப்படின்னு சொன்னால், ஸோ இதுதான் பெரிய ஒரு விஷயம் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். வாஸ்து என்பது யாருக்கு வேலை பார்க்கணுன்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஏன் வந்து சில விஷயங்கள் சிலருக்கு நேர்மாறாக நடந்து கொண்டிருக்கின்றன? சில கேசஸில் வந்து டெத்து வந்துருந்துருக்கு, சூசைடல் டெத் இருந்திருக்கு. கொஞ்சம் மாற்றம் பண்ணப்புற கூட சில இடத்துல வந்து நல்ல வீடு, நல்ல விஷயங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கலை அப்படின்னு ஒரு நம்ம ஒரு கேசஸ் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னால், அதில் ரொம்ப ரொம்ப குறிப்பான விஷயம், எப்படி வந்து அந்த பணம் வந்தது, அந்த வீட்டுக்குடைய பாவ புண்ணியங்கள் பார்க்கும்போது அது வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணதுன்றது தான் நான் ஒரு அறிந்த விஷயம். அந்த வகையில் பெண்கள் வந்து சரியாக நடத்தப்படலை அப்படின்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய பாவ செயலாக பார்க்கப்படுகின்றது. ஆக்சுவலாக வந்து ஆண்னா வீரம் நினச்சிட்ருக்கோம். இப்போ ஆண்மை என்பதே பெண்மையின் குணம் தான். இப்போ நம்ம பார்த்தோன்னா கல்வின்னு சொன்னால் சரஸ்வதின்னு சொல்கிறோம், வீரம்னா துர்கைன்னு சொல்கிறோம், செல்லம்னா லக்ஷ்மின்னு சொல்கிறோம், சிவன் பெருமாள்னு நம்ம சொல்லலை. இட் மீன்ஸ்னால் அதுக்குள்ளே தான் பெரிய தாத்பரியம் ஒழிஞ்சிருக்கு. அப்போது திங்கிங் பேட்டர்ன், தாட் ப்ராசஸே மாறணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்ம நிறைய நல்ல விஷயங்கள், நம்ம முன்னோர்கள் பண்ண விஷயத்துக்கு நாம் பொறுப்பேற்க முடியாது. நாம் சில நல்ல விஷயங்கள் பண்ணும்பொழுது சைக்காலஜிக்கலி நம்மளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணுற விஷயந்தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும், அதுதான் உங்களுக்கு குழந்தை கொடுக்கும், அதுதான் உங்களுக்கு திருமணத்தை கொடுக்கும்ன்றது தாழ்மையான கருத்து. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்கலாம். பங்க்சுவாலிட்டி, பிறர் பற்றி புறம் பேசக்கூடாது, இது போல் 100 கணக்கான விஷயங்கள் நான் ஒவ்வொரு வாரமும் சொல்ல இருக்கின்றேன். ஸோ ஆண்டாள் வாஸ்து, வாட் எவர் வாஸ்து சோக்கால் மார்க்கெட்டில் இருக்கின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்புறதை விட்டுட்டு, அந்த வாஸ்துவோடு நம்மளையும் நம்ம மாற்றிக்கிறது தான் நல்லது. மாற்றம் என்பது வந்து உலகத்தை மாற்றணும் நம்ம முற்படாமல், நாம் முதல்ல மாறும்போது உலகம் ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ அடக்கமாகும் வரை அடக்கமாயிரு, நீ அமைதியை தேடாதே அமைதியாக மாறிவிடு என்கின்ற 2 விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த இந்த டிவிக்கு நன்றி.
மேலும் இது குறித்த விஷயங்களை அடுத்த கேள்விகளை நம்ம பார்ப்போம். சிந்திக்க வைக்கக்கூடிய அதே அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர நேர இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? அதுக்கான விஷயம் சொல்லிட்டேன். நீங்க நல்ல பெண்மணி, நல்ல பேரு. இல்ல சார், தூக்கம்ங்கறதே கிடையாது சார். 5 வருஷமா சுகர் இருக்கு சார். கோடி பேர் இருக்காங்கன்னும் போது நம்ம இருக்கிறதுல பாதி கொடுக்கலாம், தவறு கிடையாதுமா. கொடுக்குறவனுக்கு நல்லா தூக்கம் வரும்மா. நீங்கள் அந்த தூக்கம் வருவதுக்கும் ஒரு ஒரு சைக்காலஜி டிப் என்னென்னா, நீங்கள் தண்ணீர் அதிகம் விரயம் பண்ணுவீங்களாம்மா? கிடையாதுமா. இல்லை இல்லைம்மா, நீங்கள் தண்ணீர் நீங்கள் வீடை சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. மூணு நாளே ஜாஸ்திமா. நீங்கள் ஒரு நாள் சுத்தம் பண்ணால் போதுமா? அது வந்து தண்ணீர் விரயம் தான் உங்களோட தூக்கமின்மைக்கு காரணம். ஸோ நீங்கள் தண்ணீர் சிக்கனமாக பயன்படுத்துங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் குளிப்பீங்க? எவ்வளோ ஒரு குளிக்கிற இடத்துல எவ்வளோ நேரம் இருப்பீங்க? ஓகேம்மா, தட் இஸ் ஓகே. இது வந்து ஒரு பெண்ணுக்கு 10 நிமிஷம்ன்றது அதிக கரெக்டான விஷயம்தான். ஸோ தண்ணீர் செலவை கட்டுப்படுத்துங்க, நல்ல தூக்கம் வர நிறைய கொடுங்க. சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் லட்சுமி. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க? என் பேர் ராஜலட்சுமி மேடம். சார் ஒண்ணு இல்ல சார், நான் எனக்கு 2 பசங்க நல்லா இருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா இருக்கும். என் பசங்க நல்லா இருக்காங்க. கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அது இதெல்லாம் வந்தது, எல்லாத்தையும் சமாளிச்சு ஓரளவு வந்துட்டோம் சார். இப்போ என்னன்னா, ஊர்ல ஒரு வீடு இருக்கு சார். எந்த ஊர்ல இருக்கு? மதுரை. நத்தம் கோயில். நத்தம் கோயில் பட்டி. சரிம்மா. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா வடகிழக்கு மூலையில ஒரு லைன் கொஞ்சோண்டு ஒரு 3/4 செண்ட்க்கு இன்னொரு இடம் இருக்கு சார். என்ன வேலை பாக்குறாரு லட்சுமி ராஜலட்சுமி? எங்க கணவர் வந்து ஒரு கம்பெனி, டிவிஎஸ் கம்பெனில வேலை பார்க்கறாரு. சரிம்மா. உங்க பையன் வந்து இப்ப நீங்க ப்ராப்ளம் சொன்னது லவ் மேரேஜா படிப்பு போன்ற விஷயங்கள் ஆகலாமா? இல்ல சார், 10th படிக்கிறான் சார். படிப்பு போன்ற விஷயம். ஓகே, சூப்பர்மா. இப்போ நீங்க இந்த கொரோனா டைம்ல வந்து மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணீங்களாமா? பண்ணணும் சார். என்ன பண்ணீங்க? இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அரிசி காய்கறி இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. எவ்வளவு பேருக்கு பண்ணீங்க? ஒரு 10 பேர் பண்ணிருப்போம் சார். சரிம்மா, அது 100 பேரா பண்ணுங்கம்மா. 100 பேருக்கா பண்ணுங்க. ரெண்டாவது வந்து, உங்களுக்கு வடகிழக்குல இடம் வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க வந்து இப்ப பேசுறது பத்தி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நீங்க உங்க கணவர் 2 பிள்ளைங்க கூட இருக்கீங்க. உங்க மாமனார் மாமியார் உங்க சுற்றுலாம் எல்லாம் கூட டச்ல இருக்காங்களா, தொடர்புல இருக்காங்களா? இருக்காங்க சார், எல்லாத்தோடையும் தொடர்புலதான் சார் இருக்காங்க. இல்லம்மா, எனக்கு அது ஒரு எனக்கு வந்து உங்க மேல யாராவது வந்து ஒரு வெறுப்பா இருப்பாங்களா, இவ வந்து புருஷனை கண்ட்ரோல் பண்றான்ற மாதிரி ஒரு எண்ணம் உண்டா? யாரும் இல்ல சார், அப்படியெல்லாம் இல்ல சார். எல்லாருக்கும் கூட நல்லா செஞ்சு, எங்க மாமியார் அந்த வீட்டுலதான் இருக்காங்க, எல்லாத்துக்கும் நல்லா. எந்த வீட்டுல இருக்காங்க மாமியாரு? அந்த வீட்டுல ஊர்ல இருக்காங்க. நான் கேட்டு கேளுமா, உங்க நீங்க உங்க கணவரை கண்ட்ரோல் பண்றேன்னு நினைக்கிறாங்களா உங்க உறவினர்கள்னு கேக்குறேன். அப்படி நினைக்கிறது இல்ல சார், அப்படி யாரும் நினைக்கிறது இல்ல. ஏன் மேலயும் அந்த அளவுக்கு பாசமா தான் சார் இருப்பாங்க எல்லாருமே. அப்போ நான் ஆக்சுவலா நீங்க உங்களோட பதில் எனக்கு முழு உடன்பாடு இல்லாவிட்டாலும் கூட, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் மாறணுமா எனக்கு அப்படின்னு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கம்மா. பிறருக்காகவும் வாழ ஆரம்பிங்கள். உங்களுக்கு வடகிழக்கு இடம் கிடைக்கணும்னா நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும். அதில் குறிப்பா வந்து திருச்செந்தூர் முருகர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும்.
முருகர் திருச்செந்தூர் முருகரை பிடிச்சிங்க அந்த வடகிழக்கு இடம் கிடைக்கும், நிறைய கொடுக்க ஆரம்பிங்கம்மா. நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? அவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் குடுக்கறேன்னு சொல்றாங்களே தப்ப இன்னும் குடுக்கல சார். கொடுக்கணும், அவங்க கொடுக்கணும், அவங்க கரெக்ட் நல்லவங்க தான், இருந்தாலும் கொடுக்கறேன் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இன்னமும் கொடுக்காம இருக்கிறாங்க சார். என் பணம் எல்லாம் வந்துடணும் சார், நகையை வச்சு கொடுத்தேன் சார். எவ்வளோ ரூபாய் கொடுத்தீங்கம்மா? சார் 4.5 லட்சம் கொடுத்தேன் சார். அம்மா உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பொருத்தம் ருக்மணி. நானும் ஒருவருக்கு 5.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தம்மா, அவர் வந்து இன்னும் 4.5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அவர்கிட்ட நான் கேட்டானா என்ன சொல்கிறாருன்னா, நீச்சு எனக்கு வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி என்னை வந்து இந்த வார்த்தை சொல்லிட்ட, நீ வந்து அவங்ககிட்ட பேசின, இவங்ககிட்ட பேசின, என்னை ஒதுக்கிட்ட அப்படின்னு வந்து ஒரு சிறுபுலத்தனமாக இருக்காருமா. இப்போ இந்த இடத்துல நமக்கு பணம் வந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம உழைச்ச பணம் வந்ததும்மா, பணம் வரல அப்படின்னு சொன்னால் நம்ம யாரோ ஏமாத்திருக்கோம், அதனால் கடவுள் நம்மகிட்ட வந்து பணம் பிடிங்கிட்டார். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுங்கம்மா, ஏமாத்துறவனுக்கு இந்த உலகம் ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது ஏமாந்தவனுக்கு இந்த உலகம் ஒரு வாய்ப்பை கொடுக்காதா என்ன? அதனால் நீங்கள் வந்து உங்கள் பணம் வரும் நம்புங்க. வரல அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம இப்போ நான் கேட்குறேன், உங்களுக்கு அந்த பணமுமா உங்களுக்கு புள்ள உயிரான்னு கேட்டால் எதோ சொல்லுவீங்க? புள்ள உயிர் சார். ஆமாம். அதே போல் இப்போ உங்களோட பணம் ஏமாற்றப்படுறீங்கன்னா கடவுள் ஒரு இடம் மேடாகுதுன்னா இன்னொரு இடம் பள்ளமாகுதுமா. உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறாருன்னா ஒரு நல்லதை கொடுக்குறாரு. உங்கள் புள்ள உயிர் நீங்கள் ஏதாவது நல்ல ஜோதிடர் கேட்டிங்கன்னா பெரிய கண்டத்தில் இருந்து தப்பிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்கம்மா. இப்போது அது மாதிரி ஏமாத்துறவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை பள்ளத்தில் தள்ளும்போது அவங்க மேட்லையாக இருப்பாங்க, அவங்க அதோட பெரிய பள்ளத்துக்கு போவாங்க, அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளைங்க பாதிக்கப்படும்ன்றது நீங்கள் புரிஞ்சுங்க. உங்களுக்கு பணம் வருமா? நீங்கள் ரொம்ப ரொம்ப நேர்மையான பெண்மணி. நீங்கள் பாட்டு கேட்டுட்டு சமைப்பீங்களாம்மா? சாமி பாட்டு தான் சார், பிரம்மமுகூர்த்தம் தான் சார். இல்லை அந்த பிரம்மமுகூர்த்தம் நம்பிக்கை இல்லைம்மா. ஆமாம்மா, முதல்ல நல்லா தூங்க, 4 to 6 பிரம்மமுகூர்த்தம் ஏஞ்சி அதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் அதெல்லாம் ப்ரோஜனம் இல்லாத விஷயமா. நான் கேட்குறது பாட்டு கேட்டுட்டு சமைப்பீங்களான்னு கேட்டேன். ஆ சமைப்பேன் சார். உங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்கம்மா, அது ரொம்ப நல்ல பழக்கம். சாமி பாட்டில் நீங்கள் சினிமா பாட்டு கூட கேட்கலாமா, தவறு கிடையாது. நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றி பெறுவீங்க. உங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சாமான்கள் நிறைய இருக்குமா, அதை அதை கொஞ்சம் காலி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்கும். நன்றிம்மா. சர்வம் கிருஷ்ணா, தேங்க்யூ. அழைப்பிற்கு நன்றி. சார், என் மனசில் 3 கேள்வி இருக்குது சார். வாஸ்து சிலருக்கு தான் வேலை செய்யும் அப்படின்னீங்களே, வாஸ்து யாருக்கு தான் வேலை செய்யும், யாருக்கு வேலை செய்யாது? இரண்டாவது பணம். முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஓகே சார். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, யாருக்கு வேலை செய்யும்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷன் கடையில் போய் பொருள் வாங்குகிறோம் ஏழைகள். அந்த ரேஷன் கடையில் வந்து அந்த பொருளை வந்து தரமற்ற ஒரு பொருளாக வந்து மாற்றி கொடுக்குறாங்க, இல்லை வந்து 1 கிலோ கொடுக்குற இடத்துல 800 கிராம் கொடுக்குறாங்க, இல்லை அந்த அரிசியை வந்து விற்றுறாங்க, மக்களுக்கு கொடுக்காமல் விற்றுறாங்க, பொய் கணக்கு போட்டு விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது ஏழைகளை ஏமாத்துறீங்க, அரசாங்கத்தை ஏமாத்துறீங்க, கடவுளை ஏமாத்துறீங்க, பிரபஞ்சத்தை ஏமாத்துறீங்க, கடவுள் பிரபஞ்சத்தை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த வருமானத்தில் நீங்கள் பணம் சம்பாதிச்சு ஒரு வீடு கட்டுறீங்க, அது எப்படி உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், எப்படி சிறப்பாக இருக்கும்? நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் வந்து இப்போ அந்த பணத்தை வந்து அவன் ஒரு கடையில் போய் எலக்ட்ரிக்கல் கடையில் போய் பல்ப் வாங்குறான், அப்போ திருட்டு பணத்தில் தானே அவன் வாங்குறான், அப்போ அவன் கஷ்டப்படுவான்னா கிடையாது, இவன் தான் திருடுறான ஒழிய அவன் வந்து உழைக்கிறான், அப்போது அவனுக்கு எந்த பாதிப்பும் வராது, இந்த திருடுறவனுக்கு தான் பாதிப்பு. ஸோ இவனுக்கு வந்து வாஸ்து வேலை பார்க்காது. 2வது கேள்வி, பணம் அப்படிங்கிறது ஒன்று தானே சார், அதில் சார் நல்ல பணம் கெட்ட பணம்? அதான் இப்போ நான் சொன்னதான், நல்ல பணம் கெட்ட பணம் என்பது வந்து திருடனை வந்து திருடுறது வந்து கெட்ட பணம். அதே திருடன் ஒரு விஷயத்தை ஒரு சர்வீஸ்க்காகவோ ஒரு பொருள் வாங்குறதுக்காக செலவு பண்ணுறான் அப்படின்னா அது திருட்டு பணம் கிடையாது, அவன் வாங்குறவன் திருடன் கிடையாது, அவன் வந்து தொழில் செய்கிறான். ஒரு கிரைண்டர் வாங்குறீங்கன்னா கிரைண்டருக்கு 4000 ரூபாய் கொடுத்து கிரைண்டர் வாங்குறீங்கன்னா அந்த 4000 ரூபாய் ஐயோ அது திருட்டு பணம், இவனுக்கு திருட்டு தந்த இவனுக்கு பிரச்சனை கொடுக்குமானா? கிடையவே கிடையாது. அது இவன் அதுக்கான பொருளை கொடுக்குறான். ஸோ நல்ல பணம் கெட்ட பணம் இதுதான் வித்தியாசம். அதே ஸ்பெசிஃபிக்காக லஞ்சம் வாங்குறாங்க, எப்படி நல்லா இருக்க முடியும்? நம்ம வந்து ஒருத்தனை ஏமாத்துறோம், ஒரு கான்ட்ராக்டர் வந்து கவர்மெண்ட் ஏமாத்துறோம், எப்படி நல்லா இருக்க முடியும்? வட்டி என்பது வந்து அது தொழிலில் நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல, ஆனால் யாருமே வட்டிக்கு பணம் வந்து கொடுக்கும்பொழுது அதை வாங்குறாங்க, ஒருத்தன் வாங்குறான்னா அவன் சந்தோஷமாக வாங்குறான், ஆனால் கொடுக்கும்போது மாதம் மாதம் வட்டி கொடுக்கும்போது அவன் சந்தோஷமாக கொடுக்கல, அது மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்குதுன்றது தான் அதில் கான்செப்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பணம் கெட்ட பணம் என்பது நீங்கள் வந்து பிறரை ஏமாற்றாமல், பிறரை வற்புறுத்தா, பிறரை பிறருக்கு சங்கடம் கொடுக்காமல் சம்பாதிக்கக்கூடிய பணம் தான் நல்ல பணம் என்பது எனக்கு கருத்து. சார், ரொம்ப நல்ல, இந்த வட்டிக்கெல்லாம் வாங்காமல் ரொம்ப நேர்மையான ஒரு ஆளுடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருக்கே சார். சரி, இப்போது இந்த கஷ்டன்றது வந்து எல்லாத்துக்குமே உண்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் சினிமா பார்க்குறீங்க,
அந்த சினிமாவோடைய சுவாரஸ்யத்தை கூட்டுவதற்காக ஒன்றுலேருந்து ஒரு மூணு வில்லன்கள் தேவைப்படும் போது 100 வருஷம் நம்ம வாழ்கிறோம். அதில் வந்து நம்ம எப்போதுமே வந்து பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு பிள்ளைங்களை கொஞ்சிக்கிட்டே போகணுன்னா அது இருக்காது, சரியாக இருக்காது. அப்போ நமக்கு வந்து அந்த வாழ்க்கை இணைக்கணும்னா நம்ம வாழ்க்கையிலும் சில வில்லன்கள் தேவைப்படுகின்றார்கள், அந்த வாழ்க்கையோட சுவாரஸ்யத்தை கூட்ட. அப்போ நம்ம வில்லன் இல்லைன்னா சில கஷ்டங்கள் இருந்தால் தான் அது அடுத்து அந்த கடவுள்ன்ற ஒரு விஷயம் நமக்கு புரியப்படும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லவர்களுக்கு கஷ்டம் வந்து வரும்போது ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கன்னா கடவுள் பக்கத்தில் வராருன்னு அர்த்தம். கெட்டவங்களுக்கு வந்து கடவுள் வந்து கிடையவே கிடையாது, கெட்டவங்க பக்கத்தில் கடவுள் நிற்கவே மாட்டார்ன்றது எனக்கு தாழ்மையான கருத்து. அடிக்கிற கைதான் அணைக்கும்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். மூணாவது கேள்வி என்னக்கா, நான் என்னுடைய வாழ்க்கையில் என்கிட்ட நான் என்ன ஒரு விஷயத்தை மாற்றிக்கிட்டாக்க என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும்? சரி, எனக்கு ஜென்ரலாகவே வந்து இப்போ எங்கள் ஊர் திருநெல்வேலி தான், நான் மற்ற எந்த ஊரையும் சொல்ல மாட்டேன். பெண்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, இந்த புறம் பேசுகிற பழக்கம் வந்து பெரிய பழக்கம். அது வந்து சாக்ரட்டிஸ் ஒரு விஷயத்தில் ஒருத்தர் வந்து ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் வந்து சொல்ல வருவார். அப்போ அவர் கேட்பார், நீ சொல்கிறது வந்து 100% உண்மையா, அது உனக்கு தெரியுமான்னு. உடனே அவர் இல்லைன்னு சொல்லிடுவார். நீ சொல்கிறதுனால எனக்கும் இந்த உலகத்துக்கு ஏதாவது பயன் இருக்கா, ஒருத்தரை பற்றி சொல்ல போறிய ஏதாவது பயன் இருக்கானா, இல்லைன்னு சொல்லுவார். உனக்கு ஏதாவது பயன் இருக்கா, இல்லைன்னு சொல்லுவார் அந்த சொல்ல வந்தவர். எனக்கும் பயன் இல்லை, உலகத்துக்கும் பயன் இல்லை, உனக்கும் பயன் இல்லை, நீயும் 100% அதை வந்து நம்பிக்கையோடு நீ சொல்ல போகிறதில்ல, அதில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லும்போது அந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்கிற அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒரு கதையாக சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த புறம் பேசுகிறது வந்து மிகப்பெரிய தவறான பழக்கம். ஏன் தவறான பழக்கம் அப்படின்னு சொன்னால், அது வந்து புறம் பேசுகிறவங்க கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அதை கேட்குறாங்க பார்த்தீங்களா அவங்க மிகப்பெரிய தவறானவர்கள். அவங்க சொல்கிறவனோட கேட்குறவன் லைஃப் வந்து ஃபினிஷ்டு, அவங்க லைஃப்பில் வந்து அவன் அடுத்த கட்டமே போக முடியாது யாராக இருந்தாலும் சரி. அப்போ நான் என்னுடைய ஒய்ஃப் என்னுடைய அம்மாலாம் வந்து சொல்லும்போது, நீ ஃபோன் கால்ஸ் கம்மி பண்ணுங்கள், நம்ம ஊர் ஏன்னா இங்கே இருக்கிறத சொல்லி அங்கே இருக்க சொல்லி இதெல்லாம் தேவையில்லை, நம்ம ஒரு நீட்டாக சிம்பிள் லைஃப் வாழும்போது இந்த இப்போ இதில் வந்து இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துங்கன்றது தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய, அவங்களுக்கு சொன்னது தான் உங்களுக்கும் சொல்கிறேன். இது எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னால், நம்மளை பற்றி யாரை பற்றி ஒருத்தன் சொல்கிறான்னா நம்மளை பற்றி ஒரு 100 பேர்கிட்ட சொல்லுவான்றதை நீங்கள் புரிஞ்சுங்க. இன்றைக்கி ஒருத்தனை பற்றி சொல்கிறான்னா நாளைக்கு உங்களை பற்றி சொல்லுவான், உங்கள் மனைவி பற்றி பேசுவான், உங்கள் மொத்த குடும்பத்தை பற்றி பேசுவான்னும் போது அது வந்து தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டியை வந்து சமுதாயத்தில் கொண்டு போயிட்டே இருக்குது. அந்த நெகட்டிவிட்டி நம்மளுடைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே கில் பண்ணும், நம்மளுடைய சந்தோஷத்தை கில் பண்ணும், நம்மளுடைய பணத்தை கில் பண்ணும். நீங்கள் எழுதுலாம் ப்ளஸ்ன்னு நினைக்கிறீங்க, எல்லாத்தையும் நெகட்டிவாக மாற்றக்கூடிய விஷயம் இந்த புறம் பேசுறது. ஸோ மனிதன் வந்து சந்தோஷமாக இருக்கணும், சிறப்பாக இருக்குன்னா புறம் பேசக்கூடாது, புறம் பேசுகிறவங்கள ஊக்குவிக்கவும் கூடாது. அடியோட வேரடி மண்ணோட நம்ம அதை அறுத்து புதைச்சணுன்றது தான் அந்த தாழ்மையான கருத்து. அதி அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, நான் திருப்பூர்லேருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. உங்கள் பேருமா? பேர் கலா சார், நான் இங்கே உங்கள் குரூப்பில் இருக்கிறேன். திருப்பூர் கேட்டேன். நீங்க ஒரு 1 கிராம் தங்கம் வந்து ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சுங்கம்மா பெருமாளுக்காக. ஒரு 1/2 கிலோம்மா. 1/2 கிராம் சொன்னா அப்புறம் பெருமாளுக்கு நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு சக்தி இருக்குன்னா 1 பவுன் கூட முடிஞ்சு வச்சுங்கம்மா. 1/2 கிராம் தங்கத்தை தங்கம்மா, பெருமாளுக்கு எப்பவுமே தங்கம் தான் கொடுக்கணுமா. நீங்க முடிஞ்சு வச்சுங்க, அந்த பெருமாள் உங்களுக்கு முடிச்சு கொடுப்பார். உங்களுக்கும் திருப்பதி பெருமாளுக்கும் மிகப்பெரிய நெருக்கம் சம்பந்தம் உண்டுமா. உங்களுக்கு வீட்டுல பெண்கள் அதிகமாமா? இல்லம்மா, உங்க வீட்டுல பெண்கள் அதிகமானு கேட்டேன். இல்ல, ஒரே ஒரு பெண் குழந்தை தான் சார் கையில கட்டி கொடுத்துட்டேன். அதாம்மா, அப்ப உங்களுக்கு ஒரு பெண்ணு, நீங்கனா ரெண்டு பேர், உங்க கணவர் ஒண்ணுன்னா ஆண் தானே, அப்ப ரெண்டு பெண் ஒரு ஆண் தானே, கரெக்ட் தான் நான் சொன்னது? ஓகேம்மா, சூப்பர்மா. நீங்க பெருமாள் தான் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவார். சிறப்பாக இருக்க அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், அலை இல்லாத கடல் கிடையாது, பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது சார். எங்களுடைய எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு டிப் ஆஃப் தி டே, ஒரு ப்ராப்ளம் சால்விங்க் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க சார். சி, சின்ன நெருப்பாக வந்து நம்ம திறமை இருக்குன்னா காற்று வந்து அதை அணைச்சிரும். பெரிய நெருப்பு, பேர்னிங் டிசைர் பயங்கரமாக இருக்குது, பெரிய நெருப்பாக வந்து நமக்கு திறமை இருக்குன்னா காற்று வளக்கும்.
அப்போ ஒரே காற்று ஒரு நெருப்பை அணைக்கின்றது, ஒரு நெருப்பை வளர்க்கின்றது என்பது எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே தான் தீர்வு. நீங்கள் வீட்டுக்குள்ளே சாவியை தொலைச்சிட்டு வெளியில் தேடல அர்த்தம் கிடையாது. எல்லா பூட்டுகளும் சாவிகளுடன் தான் தயாரிக்கப்படுகின்றன. அப்போது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த பிரச்சனைன்றதை வந்து பிரச்சனையாக பார்க்காம அந்த கடவுள் அது பக்கத்திலே சொல்யூஷனை வச்சுருக்காரு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் கெட் த சொல்யூஷன். நிறைய பேர் பரிகாரங்கள் பண்ணுவாங்க, இந்த ஜோதிடர் அஞ்ச ஜோதிடர் 48 நாள் பிராமணனுக்கு சாப்பாடு, 108 நாள் போய் காசியில் போய் உட்காரணும், குழந்தை இல்லையா ராமேஷுக்கு போ, எவ்வளோ வாட்டி தான் ராமேஷுக்கு போவான், கல்யாணம் இல்லையா திருமணம் சரி போ, திருவிடந்தை போனால் அந்த பெருமாளுக்கு வேணால் 100 வாட்டி கல்யாணம் ஆகும், இவன் போய் போனிட்டு வந்ததுக்கப்புறம் இவனுக்கு நடக்கணும் இல்லையா. அப்போது ரொம்ப சிம்பிளான விஷயம் நான் சொல்கிறேன். நம்ம பொதுவாகவே சாப்பாடு வந்து இப்படி சாப்பிட்றது தான் பெட்டரு, நம்படி கையை சுற்றி சாப்பிட்றோம் அப்படி சொன்னால் அது ஒரு முட்டாள்தனம். ஏன் வந்து மூக்கை இங்கே வச்சுருக்காரு கடவுள் அப்படின்னா, ஏன் மூக்கை தூக்கி பின்னாடி வச்சுருக்கலாம் முதுகில் வச்சுருக்கலாம்னும் போது சாப்பாடுக்கு வாய்கிட்ட கொண்டு போகும்போது அந்த அது ஊசி போச்சா இல்லையான்றது மூக்கு உணர்ந்துடும். ஊசி போச்சுன்னா உடனே வந்து அது வாய்க்கு சொல்லிடும், நம்ம சாப்பிட மாட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஊசி போச்சா நம்ம பார்க்குறதில்ல. அப்போது எல்லாமே பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு இந்த உலகத்துலன்னு சொல்லும்பொழுது. உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, குழந்தை இல்லை, எது உங்களுக்கு நெகட்டிவாக நினைக்கிறீங்களோ, வேலை இல்லை, பணம் இல்லை, எதாக இருந்தாலும் எனக்கு இந்த விஷயம் இல்லை, இது வந்து மாற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அந்த மாமியார் அப்படின்னு ஒரு விஷயம் எதுன்னா, அதுக்காக தவறான அர்த்தம் இல்லை, அந்த அது சுமூகமாக மாறுவதற்கு மாமியார் பிரச்சனை எனக்கு வந்து சரியாக வேண்டும், அப்புறம் வந்து எனக்கு கடன் பிரச்சனை சரியாக வேண்டும்னு எழுதி ஒரு பேப்பரில் எழுதி அது ஒரு கண்ணீர் மல்க ஒரு 3 நிமிஷம் வாட் எவர் உங்களுக்கு பாயிண்ட்ஸ்கள் எழுதி அதனால் சுக்குநூறாக கிழித்து டாய்லெட் ஃப்ளஷ் டாய்லெட்டில் வந்து அந்த சீட்டுக்குள்ளே போட்டு அதை ஃப்ளஷ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு மிகப்பெரிய உளவியல் ஒரு உண்மை. நீங்கள் வந்து இதை ரெகுலராக பண்ண பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் எழுதுறதுக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா எழுதுறதுக்கு நேரமே இருக்காது, அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய திறமைகள் வந்து உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சுருவீங்க, ஓட ஆரம்பிச்சுருவீங்க, உட்காந்து சிந்திக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு பிஸி ஆகிடுவீங்க. இது நான் என் லைஃப்பில் பண்ண விஷயம், பண்ணிகிட்ருக்க விஷயம், யாரையும் நான் பழி வாங்கலாம்னு நினைக்க மாட்டேன். எனக்கு யாரையோ ஒருத்தங்க நம்மளை வெறுப்பை கொடுக்குறாங்களா, அப்போது நம்ம சைடில் ஏதோ தப்பு இருக்குது, நம்மளை டியூன் பண்ணிக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும், நமக்கு அவங்க ஒரு கால் எக்ஸ்ட்ரா லக்கேஜாக இருக்கலாம். அப்போ ஒரு ராக்கெட் போகுதுன்னா எல்லா பார்ட்ஸோடு மேலே போகாது, இப்போ ஒரு ஸ்டேஜில் ஒரு விஷயத்தையும் கட்டி விட்டுட்டே போகும். அதுபோல் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்ன்றது அதை பற்றி நம்ம சிந்திக்காமல் நம்ம பாட்டு மேலே போயிட்டு இருக்கணும். நம்ம இலக்கை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணால் இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு பெரிய பவர்ஃபுல்லாக உங்களுக்கு உதவும். நான் தாழ்மையாக சொல்லிக்க ஆசைப்பட்றேன். நம்மளை நம்ம சரியாக டியூன் பண்ணிக்கிட்டாலே வெற்றிக்கான ஃப்ரீக்வன்சி கரெக்டாக நமக்கு அமையும்னு வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. மணி டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்கம்மா. வணக்கம், வாழ்க மணி, எங்க இருந்து பேசுறீங்க? பணக்காரியா? இருக்கு சங்கடப்பட்ட வீட்டிலேருந்து வந்திருக்கீங்களா? உங்கள் அப்பா சைடில் ஓகே, உங்களுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேம்மா, இதுக்கு வந்து ஒரு தீர்வு சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இசை மேலே நாட்டம் அதிகமாம்மா, ஒன்று பாடுவீங்க இல்லை கேட்பீங்களா? ஓகே, நீங்கள் நல்ல மியூசிக் கேளுங்கம்மா, உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நம்பர் 2, கேட்டுகிட்டே சமைங்க, அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பொதுவாக உங்கள் கணவர் உங்களை சரியாக புரிஞ்சுக்கலன்னு ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு? அவர் புரிஞ்சுக்கலாமா, நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்கலாமா, நம்மளை சேஞ்ச் பண்ணிப்போம். நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னா மாற்றத்தை வந்து அடுத்தவட்டிருந்து எதிர்பார்க்கக்கூடாது, நம்மகிட்ட இருந்து எதிர்பார்ப்போம். நீங்கள் மாறுற பட்சத்தில் உங்கள் லைஃப்பில் பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும். உங்களுக்கும் திருப்பதி தாம்மா மிக சிறந்த கோவில், பிரம்மாண்டமான வெற்றி பெற அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் லக்ஷ்மி.
அழைப்பிற்கு நன்றி. சார், இன்னைக்கு வந்து நாங்க எல்லாருமே சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்கள், குறிப்பாக புறம் பேசுவதை விடுத்து அகம் பேச, உன்னுடன் பேச, உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்னு அழகான தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய விளக்கங்கள் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், பொதுவாக எனக்கு அந்த பரிகாரத்து மேலே நம்பிக்கை கிடையாது. நாசதோ வித்தியதே பாவோ, இல்லாத இருப்பதாக ஆக்க முடியாது. லைஃப்பில் என்ன நடக்குமோ அதான் நடக்கும். ஒரு விஷயத்தை பண்ணதுனால, தொடர்ந்து பண்ணுறதுனால ஒரு மாற்றம் வருமானா, அந்த பொருள் வாங்கினதுனால மாற்றம் வராது. அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து இதுதான் பண்ணால் தான் எனக்கு மாற்றம் வரும்னு சொல்கிறீங்கன்னா அதுவும் நடக்காது. அப்போது என்ன பண்ணால் வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், கொடுக்கும்போது தான் உங்களுக்கு மாற்றம் வரும். அப்போ அந்த வகையில் நாங்கள் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கொடுக்க போகிறோம். அது வந்து தமிழ்நாட்டில் உச்சகட்டம், தமிழர்கள் மத்தியில், இந்துக்கள் மத்தியில் பெரிய அளவில் பேசப்படும் ஒரு சிறிய படம். அது என்ன படம்ன்றது நான் இப்போ சொல்ல விரும்பலை. அந்த படம் வந்து உங்கள் லைஃப்பில் மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அது பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் அந்த படம். உங்களுக்கு வேணும்னா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், என்னுடைய நண்பர் நிஷாந்த் அப்படின்ட்டுருக்கார், 9677556789. நான் திரும்பவும் சொல்கிறேன், 9677556789. அவர் திருப்பூரை சேர்ந்தவர். அவர்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிங்க, வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு இந்த படம் வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லிவிடுங்க. அது வந்து ஒரு மாதத்து ரெண்டு மாதம் ஆகும் உங்களுக்கு கையில் கிடைக்கிறதுக்கு. அதை நாங்கள் புத்தாண்டு ஒட்டி தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். அந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் லைஃப்பில் வாழணும்னு ஆசை வரும், சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்க ஆரம்பிப்பீங்கன்னு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். அது எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுக்க ஆசைப்பட்டிருக்கோம். திருச்செந்தூர் முருகர் படம் இந்த படம் இல்லை, இது வேற ஒரு படம். இது எல்லா இந்துக்களுக்கு வீட்லேயும் இருக்கும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஸோ அந்த அரிய வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்திங்க. திரும்பவும் சொல்கிறேன், 9677556789. ஸோ வாட்ஸ்அப்பும் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க. ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும், வேறு எந்த நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளாதீங்க. இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி பாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும். வீரவேல் வெற்றிவேல். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.